வீடமைப்பு திட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. என்னுடைய மாவட்டத்திலே 266 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். தேவையானவர்களுக்கு அதை நீங்கள் கொடுத்து சென்றடையவில்லை என்பதனையும், ஏன் நீங்கள் அனுராதபுரம் மாவட்டத்திலே கனாப்புலையில் வாழ்கின்ற 1993 இருந்து வாழ்கின்ற அந்த மக்களுக்கு உங்களால் ஏன் அந்த வீட்டுத் திட்டத்தை கொடுக்க முடியாது என்பதை மிக மனவருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் மனவருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனாலும் 250, அதாவது நான் கூறியது போல் 286 குடும்பங்களுக்கு நாங்கள் வீடுகளை கட்டி கொடுத்திருந்தோம். அந்த நேரத்திலே நீங்கள் அந்த வீடுகள் சரியான மக்களுக்கு செல்லவில்லை என்றால் அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் அந்த குறை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் அந்த நேரத்திலே எடுத்திருக்க வேண்டும். அனுராதபுரத்திலே 861 வீடுகள் அல்லது 70 குடும்பங்களுக்கு வீடுகள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது 257 வீடுகள் கொடுத்தாச்சு. இரண்டாவதாக வடக்கு கிழக்கு பகுதியிலே 1,84,000 வீடுகள் தேவை. அதற்கு எங்களுடைய அமைச்சின் மூலமாக என்னுடைய காலத்திலே அது 17,000 வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். சென்ற ஆண்டு எங்களுக்கு நிதி கிடைக்கவே இல்லை. 750 மில்லியன் தான் கொடுத்தார்கள். இந்த ஆண்டிலே அவர்கள் எங்களுக்கு நிதியை கொடுத்தால் அந்த நிதியின் மூலமாக உங்களுடைய வீடு திட்டத்தை நாங்கள் செய்து வருவோம். இந்தியாவில் இல்லை, யாரு கட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த வீடுகளை கட்டுவதற்கு எனக்கு ஒரு வழி இருந்தால் அந்த வீடுகளை கட்டி உங்கள் மக்களுக்கு கொடுப்போம்.